பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலையில் உங்களை மிகுந்த சந்தோஷமாய் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சௌக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற ஒரு தலைப்பில் இந்த ஒரு சின்ன அல்லது குட்டி செய்தி அல்லது குறுஞ்செய்தி ஷார்ட் மெசேஜ் இந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட இது பேசணுங்கிறது தான் என்னுடைய ஆவல். அதே நேரத்தில் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவன் கொடுத்து ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களை நடத்தணுங்கிறது தான் என்னுடைய பாரம். நிச்சயமாக ஆண்டவர் இதை செய்து வருகிறார் அல்லவா? ஆகவே நீங்களும் ரொம்ப தாகத்தோடு ஒவ்வொரு நாளும் 5:30 ஆண்டவர் என்ன பேசுகிறார் இந்த தாகத்தோடு நீங்கள் கேட்குறீங்க. உங்களை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை போடுறீங்க, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை சொல்கிறீங்க. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் நல்லவர். அது மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறீங்க பாருங்கள். உங்கள் நிமித்தம் ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள்ளே வருகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை, உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 8:29 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்போடு சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து ஆண்டவருடைய சத்தம் பிலிப் என்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஒரு சுவிசேஷ ஊழியர் காதில் விழுகிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா 8 இவர் மூலம் சமாரியாவில் ஒரு பெரிய, அதாவது அந்த சிட்டி ரிவைவல் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய எழுப்புதல், அற்புத அடையாளங்கள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் திடீரென்று ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, நீ வனாந்திர மார்க்கமாய் போ அப்படி சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது ஆவியானுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த மந்திரியினுடைய ரதத்தோடு போய் அவர் சேர்ந்து கொள்ளுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். தேவ சத்தம் உங்களுக்குள்ளே கேட்கும். சில நேரங்களில் தேவனுடைய உணர்வு, அவருடைய உணர்த்துதல் உங்கள் உள்ளான மனுஷனில் ஒரு ஏவுதல் உண்டாகும். ஆமேன். அதையும் நீங்கள் தேவ சத்தமாக கருதுங்க. சரியா? அப்போது இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களை அடிக்கடி நிரப்பி, நீங்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தால் அவர் ஒழுங்காய் உங்களை நடத்துவார். எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், பேசக்கூடாது, அழகாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். சரியா? நீங்கள் கர்த்தருக்குள்ள மட்டும் தைரியமாக திட நம்பிக்கையோட நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகத்தை அவ்வப்போது அனல் முட்டி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்தாவின் அந்த கிருபை வரமாகிய நவமான பாஷைகளை பேசுவதற்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படி நீங்கள் ஜெபிக்க பாருங்கள். இந்த நாள் ஒரு இன்பமான ஒரு நாளாக இருக்கும். ஆண்டவருடைய அளவு கடந்த பிரசன்னத்தை நீங்கள் இந்த நாள் முழுவதும் உணர போகிறீங்க. இந்த நாள் தேவையில்லாத அலைச்சலை, தேவையில்லாத கான்வர்சேஷனை ஆண்டவர் மாற்றி போடுவார். கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு நதியை போல இருக்கும் பாருங்க. சரியா? கர்த்தருக்குள்ள தைரியமா இருப்போம். ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற பாடம். அவருடைய சத்தம் கேட்கணும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அருமையான இயேசு ராஜா, இந்த பூமியில காலையிலிருந்து இரவு வரைக்கும் நிறைய சத்தங்கள் கேட்குது, நிறைய எண்ணங்கள் இருதயத்தில் உதிக்கிறது. ஆனா உம்முடைய குரல், உம்முடைய சத்தம் அல்லது உம்முடைய உணர்வை நான் ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. அந்த வகையில் இப்போ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில் இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிலிப்பை வழி நடத்தின ஆவியானவரே, ஆமேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பு எப்போதும் உமோடு கூட துண்டிக்கப்படாத தொடர்பில் இருந்தது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துண்டிக்கப்படவே கூடாது, உங்களுடைய தொடர்பிலேயே இருக்கணும். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்குரியது.
அதனால நீங்க ஜெபிச்சிருக்கீங்க பாருங்க, தேவன் ஆச்சரியமாய் நடத்துவார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.